அதாவது வந்துட்டு நாலு விலாக் போட்டோம், எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கப் அண்ட் பார்க், அதாவது இப்போ கப் அண்ட் பார்க்கில் வேறு என்னெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு வாக்கிங் சென்டருங்க, இது மாதிரி அல்சூர் ட்ரேக் பண்ணியிருப்போம் பாருங்கள். இப்போ அப்படியே சேனல் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, சப்போர்ட்டே தரமாட்டிருக்கீங்க தெரில. நான் பண்ணுறது நல்லா இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எல்லாம் உங்களுக்கு எதனா இடம் வேணாலும் அச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது. இப்போ ஷான் ஒரு சமையலே ஊற்றார், ஜம்ப் பண்ணி போகலான்றது. அவனும் தீவிரவாதி மாதிரி பேசினது போயிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்துட்டு எங்கன்னா பேக்கெட் இருக்கும், பேக்கெட்லேருந்து ஃப்ரெண்ட் கேட் பேக்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது 6:30 ஆச்சு, இப்போனா ஃப்ரெண்ட் கேட் தான் போகணும். பேக்கெட்லேயும் ஃப்ரெண்ட் கேட் எவ்வளோ தூரம்னு எல்லாருக்கும் தெரியும். பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு இவர் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டி ஏறி குடிச்சிட்டு போனான்னா இவர் அதை கேட்க மாட்டார். நாயஸ்தர் நேர்மையாக இருக்கணும், இல்லை அவருக்கு என்ன நான் நடக்க முடியாது, அது அவருமே ஒத்துக்க மாட்டார். நடராஜா நடராஜா நம்மளது ஒரு பாட்டு இருக்கு, நடராஜான்னு ஒரு பாட்டு, நான் படம் தெரியல. இங்கே மதியானம் வந்து தான் நல்லாயிருந்துருக்கும். அதாவது இன்றைக்கி நாங்கள் ரெண்டு விலாக் பண்ண போகிறோம், ஒன்று கப் அண்ட் பார்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச், அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் வர கண்டென்ட்லாம் இதுக்கு மேலே வர கண்டென்ட் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதனா பண்ணணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இங்கே பாருங்கள், சாட்டர்டே சண்டே வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி நாட்டி தேர்ஸ்டே, சாரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, மூணு நாள் இருக்குது. அந்த மூணு நாள் கமெண்ட்லேயே இப்போ நாங்கள் இவர் அப்லோடே பண்ண மாட்டார். சாரி மக்களே, நான் தான் ஊருக்கே வந்துடுறேன், ஊருக்கு வரும்போது இந்த வீடியோ அப்லோட் ஆகும். நீங்கள் வேறு இதுனால் ப்ரோ கேமரா பூட்டி ப்ரோ, ஆப்ளோ இருக்கு. அதாவது மக்களே, ஷான் என்னன்னா ஷான் குதிக்கிறேன்னு சொல்றாரு. எங்க கமெண்ட்ல சொல்ல, அவரை ஓடினால ஓடி போன அக்கா பார்த்து மயங்கிட்டாரு. அக்கா எங்க போனாங்க, நீங்க எப்படி மிஸ் பண்ணலாம். சும்மா தான் அப்புறம் தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது கண்ணாடி வாங்கியிருக்கோம். அந்த கண்ணாடியோட அன்பாக்சிங் நான் போடலான்னு பார்த்தேன். சப்போஸ் தரான வாரம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்பர் ஒன்று இடங்க பாருங்க. வாழ்ந்தா சப்போஸ் லைஃப்பில் நம்மளாம் வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும், அதெல்லாம் வாழணும். எனக்கு இது மாதிரிலாம் சார் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த இடம் தான் பிடிக்குமா கூட? அப்போ வந்துட்டு என்னென்னா அப்படின்னா சொன்ன மாதிரியே தான், சிவஜன பிள்ளைங்களுக்குலாம் ஃபோட்டோ ஷூட்டாக எடுக்கணும்னா எல்லாம் பதிப்பு எல்லாம் வருது. ஏன்னா வந்துட்டு இப்போ பார்க்கறது ஒன்று டல்லாக இருக்கும், காலைல மட்டும் வந்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனஸாக இருக்கும் பிளேஸ். நம்ம கண்ணுக்கு என்னென்னா என்ன நிறைய பாதி பாதி பேர் நல்ல அஃபீஸ்லாம் ஆகும். நிறைய பேர்லாம் இங்கே வந்து யோகாக்கெலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு காலைல கால வெயிட் பண்ணினா விட்டமின் டி நிறைய, விட்டமின் டி விட்டமின் பி இதெல்லாம் ஒரு கதை விட்றாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க மக்களே, இன்னும் இருக்குது. நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணலாம், நெட்லேயே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நெட்டில் எல்லாமே இது எல்லாமே சர்ச் பண்ணலாமா? நீ வேற ப்ரோ 18+ கண்டென்ட் ஆகிட்டு வர பொழுது தீவிரம் அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்கோம். பட் ஆனால் யாருமே எங்கள் சுற்றி சுத்தமாக உள்ளது ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் வந்துட்டு இருக்காரு. மக்களே அதாவது வாங்க, நம்ம இதுக்கு மேலே நான் எதுக்கு வந்தேன்னா இங்கே சில்ட்ரன் சார் இதெல்லாம் இருந்ததுனாங்க சார் கமரம் உஞ்சல் இல்லை நானும் பண்ணலான்னு பார்த்தா மிஸ்டர் ஷான் எங்க ஷான் அது இன்னும் கொஞ்சம் நாள் யாருமே இல்லை சான்.
மக்களே சாணமுக அல்வா கொடுக்குறாரு, வீடியோ தரமாட்டிருக்காரு ஆனால் அல்வா மட்டும் கொடுக்குறேன். மக்களே அதாவது நான் ஒரு எனக்கு என் மைண்டுக்கு வந்துட்டு ஆரர் படம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆரர் ஸ்பீஷிஸ் வருது, அந்த ஜோம்பி அந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுக்கணும்னு. கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்தாலும் பாருங்களா, கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு கொஞ்சம் டெரர். ஆமாம், நானே ஒரு ஃபில்டரே போடல, நானே ஏன் பிடிக்கிறேன் அப்படியே. கப்பன் பார்க் சொல்ல போனால் இதில் ரெண்டு ரீசனுக்கு வரலாம். சண்டே வந்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், எவனுமே இல்லைங்க இப்போ இருக்கும் இங்கே. ஆமாம், கொரோனா கொரோனாக்கு நான் இங்கே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் நான் உறுதியாக சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம், சான் அல்வா சாப்பிட்றாரு, அல்வா உள்ள போடுறாரு, ஏன் நம்ம வெளியே துரத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கே சரி இருந்தால் நம்ம அந்த சைடு அப்படியே வெளியே போகிறோம். நம்ம கைஸ் லைட் அடிக்கும் சமைச்சிட்டு போவோம். அதாவது மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு வரலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ ஷூட் அருமையான இடம் இருக்குங்க. கப்பன் பார்க்னா இவ்வளோ தானே கப்பன் பார்க்கு? இன்னும் இருக்குது, இன்னும் பயமாக இருக்குது, இன்னும் உள்ளே தான் இருக்குது, பேய் இருக்குது, ஆத்மா இருக்குது. சொல்லு, பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து பேக் வேணாம். முன்னாடி போய் பார்ப்போம் மக்களே, வேற என்னெல்லாம் இருக்கு. சே, எனக்கு கை வலிக்குது மக்களே, பாருங்க. ஆனால் நாங்கள் இது வாங்கிட்டோம், இது ஆர்டர் பண்ணிட்டோம். அது சொல்லுங்க, என்ன ஆர்டர் பண்ணோம்? நம்ம போனது கிம்பல் ஆர்டர், கிம்பல் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் மக்களே, என்னன்னா நம்ம இப்போ ஒரு புது ஃபோன் கேமரா வாங்கலாமா ஃபோன் வாங்கலாமான்ற அந்த இதில் இருக்கோம். நீங்கள் எதனா ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்க, ஃபோனா கேமரா எல்லா அவ்வளோவும் நாங்கள் வந்துட்டு கேமரா அது தான் பண்ணுறோம். இன்னைக்கு ஏன் கேமரா எடுத்தனாலாம், இன்னைக்கு சும்மா நான் வந்தேன், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காம்னஸ், அதுக்கோசம் ஒரு பாருங்கள் குப்பையில் போனால் அவர் தூக்கி அவுட் ஆஃப் ஸ்கோப்பு. ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காம்னஸ் அதுக்கு வந்தா சரி, வந்தது வந்தும் அப்படியே ஒரு லாகை போட்டு மஸ்து கட்டி இல்லாமல் நானும் வந்துட்டேன். ஷான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுருக்காரு. எங்கேயும் பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க என்ன தெரியல, இதுக்கே மூச்சு வாங்குது ஓவரா. இப்போ ஜான் அங்கிள் அவர் விட்டு போனாருங்களே? ஆமாம், ஜான்ல விட்டு போனார், அவரை காட்டவே இல்லை, மறந்துட்டாங்க. ஐயோ, அவர் என்ன சொல்ல போகிறாரு? இல்லை இல்லை, ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க, வ்ளாக் பற்றி சொன்ன அந்த சிக்கனே பார்த்துருப்பீங்க, அவர் தான் நம்ம இங்கே ட்ராப் பண்ண. ஆ, ஆட்டோ ஓட்டிருந்தார் அவர் தான். ஆனால் பேக்கில் காட்டுவார் சிங்கம், சிங்கத்தை பின்னாடி ஒரு சிங்கம், யாருக்கும் தெரியாது அந்த சிங்கம் நம்ம ஜான் ப்ரோ தான். இல்லை அதாவது என்னன்னா, நான் ஷானி வந்துவான், ஷான் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கேன் பின்னாடி கப்பன் பார்க்கல. இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, இங்கே ஒரு இது இருக்குது, லைஃப் ஃப்ளாஷ் அடிப்போ. எனக்கு என்ன கடிப்போ போன வெயிட் ஆகிறேன் இல்லையா, அதுக்கு ராஜா இல்லை, எனக்கு ராஜாவா நல்லா ஃப்ளாஷ் பிடிச்சிக்கலாம்ல, அப்படியே ஃப்ளாஷ் பிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு போர்டு காட்டுறேன், ஷான் அதை பார்த்துட்டு பயம் பயந்துட்டோம் அவரு. பாருங்க எங்கே பிடிச்சிக்கோ, இதுதானே கேன் த போட் டு பிரிங் இட் அலைவ். பிடிச்சி போ ப்ரோ, ஷான் ப்ரோ, அதான் முடிச்சு சொன்ன கதை. யாரும் ஹலோ, இப்போ ஸ்கேன் பண்ணி கொடுப்போம். எத்தனை ஸ்கேன் பண்ணுவோம்? போர்டை ஸ்கேன் பண்ணால் போதுங்கிறாங்க ப்ரோ, பார்க்கலாம் போர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ கைஸ், இப்போ கைஸ் அப்படி மூவி மாதிரி ஒன்று இருக்குது கைஸ். ஷான் சில்ட்ரன் சொன்னு இப்போ கூட்டு வந்துக்கிறார், எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் அப்படி இருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் கார் கேட்கறது தெரியல. ஸோ அதனால போலீஸில் ட்ரைனிங், லேடிஸ் போலீஸ், லேடி போலீஸ்லாம் போயிட்டு அதனால மாஸ்க் போட்டுக்கிறேன். நம்ம எதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் தெரியல, அவங்க எப்படியே வந்தாங்க, ரெண்டு பேரும் ஒரு டைமில் டக்குன்னு மீட் பண்ணாங்க, பார்க்கறவங்க மார்க் பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. இப்போ என்னன்னா, நம்ம வந்துட்டு ஷான் வந்துட்டு கான் சாப்பிட மாட்டாராம், கான் தான் ஸ்பெஷல், நான் நிறைய விளாகில் பார்த்தேன். உப்பு போட்டுக்கேன், புதினா சிக்கன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னிலாம் வச்சு என்னென்னா கொடுத்தாரு. ஆனால் இவர் தான் வேணாம் எக்ஸ்ட்ரா, நான் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறேன், வேறு புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது, புதுசாக ட்ரை பண்ணி நைட்டு தூங்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயும் சாப்பிட்றத சாப்பிட்றாரு. ரெகுலர் டிஷ் நாலு ரெடி இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஓகேவா? சூப்பரா, ஓகே, உண்மையாக ஒத்துக்கிட்டாரு. லாஸ்ட் டைம் கூட நான் நிறைய வ்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவருக்கு எந்த கடையில் போனால் இவர் திருப்தியாக கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஏன்னு தெரில. இவருக்காக மட்டும் என்னென்னா, இவர் கல்யாணம் பண்ணுற பொண்ணு மாட்டி சீரழிஞ்சு சாகணும். அங்கே போயிட்டியா? சிங்கிள் ப்ரோ, இப்போ சிங்கிள் இல்லை, ஆனால் ஃபியூச்சரில் சிங்கிள் ஆகவே இல்லையா ப்ரோ? ரெண்டு கல்யாணமா?
நீனா குடும்பமே நடத்துற போல இருக்குங்க. இல்ல இல்ல ப்ரோ, நீங்க தான் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எதுக்கு ஒரு திருப்தி இல்லைங்கிறீங்களே, அப்ப எப்படி இதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும்ல? ஒருத்தர் போலீஸ்கார வந்துட்டு என்னப்பா பொண்ணு சுத்தாத பண்ணி இவரை பத்திட்டு இருக்காரு, பையன் தான் சார் அப்படின்னு நம்புறாங்க. ஓ பையனா, ஓகே பான்னு விட்டாங்க. என்ன பார்த்து என்னப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டா வரீங்க, நமக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். நைப்பா அந்த டாபிக்கே வாழ்க்கையில் அந்த டாப்பிக்கே எனக்கு கூடாதுன்னு இருக்கிறேன் நான். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உதயகுமார். நீங்கள் ஷாக்கிங் மைக் மாதிரி இதாருமே அளவலாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாய் பாய் பாய்.